அனைவருக்கும் வணக்கம். இப்போது போன கிளாஸில் வந்துட்டு அந்த UNIT-9 சிலபஸில் தமிழ்நாடு ஜியாகிரஃபி ரிலேட்டடாக பார்த்தோம், தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்புகள் சார்ந்து பார்த்தோம். இன்றைக்கி அதோட தொடர்ச்சியாக வந்துட்டு தமிழ்நாட்டோட பொருளாதார போக்குகள் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து தமிழ்நாட்டோட மாவட்டங்களின் பங்களிப்புகள் சரிங்களா, அது ரிலேட்டடாக இன்றைக்கி பார்க்கலாம் சரிங்களா. ரைட், இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு தமிழ்நாடு வந்து இந்திய அளவில் ஒரு முன்னேறிய மாநில வரிசையில் தான், எந்த காலகட்டத்தில் ஒரு டேட்டா எடுத்தாலும் ஒரு முன்னேறிய மாநிலங்களோட வரிசையில் தான் தமிழ்நாடு இருக்குது சரிங்களா. அது வந்து இப்போது இந்த வறுமை அடிப்படையில் பார்க்கும்போது 1994 தமிழ்நாட்டில் வந்துட்டு வறுமை அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஆனால் அந்த வளர்ச்சி, தொழில் சார்ந்த வளர்ச்சி அப்படின்றது 2005 அப்புறமா தமிழ்நாட்டோட பொருளாதாரம் வந்து வளர்ச்சி போக்கிலேயே இருக்கும் சரிங்களா. இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட சமூக நலத்திட்டங்கள் சரிங்களா, அதே மாதிரி தொழில்துறையை ஊக்குவிக்கிறதுக்காக குறு சிறு நிறுவனங்களை வளர்க்குறதுக்கான நிறைய சட்டங்கள் போடப்பட்டது, அவங்களுக்கு நிறைய மானியங்கள் உதவிகள் எல்லாம் வழங்கப்பட்டது சரிங்களா. 2006 கூட அந்த சிறு குறு நிறுவனங்களை வளர்க்குறதுக்கு ஒரு சட்டம் கூட போட்டிருப்பாங்க சரிங்களா. இதுதான் அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது சரிங்களா. இந்த சமூக நல திட்டங்களை செயல்படுத்தினதை பற்றி அமர்த்தியா சென் அவர்கள் அவரோட புத்தகம் அன்சர்டைன் குளோரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புக்கில் வந்துட்டு கூட தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது ஐரோப்பிய நாடுகளோட ஒப்பிடுற அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கு காரணம் வந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட சமூக நல திட்டங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் அவர் சொல்லியிருப்பார் சரிங்களா. ரைட், இப்போது தமிழ்நாடு வந்து இந்திய அளவில் தமிழ்நாட்டோட பங்களிப்பு ஜிடிபியில் தமிழ்நாட்டோட பங்களிப்பு அப்படின்றது இந்திய அளவில் தமிழ்நாடு ஜிடிபியில் 2வது இடத்துல இருக்குது சரிங்களா. ஆனால் அதே மாதிரி தொழிற்சாலைகளோட பங்களிப்பில் 17% பங்களிப்போட தமிழ்நாடு வந்து முதலிடத்தில் இருக்கும் தொழிற்சாலைகளோட பங்களிப்பில் சரிங்களா. இதுக்கு அடுத்து இப்போ இந்த ஜிடிபியோட வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டோட ஜிடிபியில் பங்கு அப்படின்றதுக்கு நிறையா தொழில்கள் காரணமாகுது சரிங்களா. தோல் பதனிடும் தொழில், ஜவுளி தொழில் சரிங்களா, அதில் வேளாண்மையும் சேர்ந்து வரும் சரிங்களா. இப்போ தமிழ்நாடோட ஜிடிபியில் முதலிடம் வகிக்கிற தொழில் அப்படின்னா துறை அப்படின்னா சேவைத்துறை சரிங்களா. அதுக்கடுத்து தொழில்துறை, அதுக்கு அடுத்து தான் வேளாண்மை. ஆனால் தமிழ்நாடு வந்து ஒரு வேளாண்மை சார்ந்த அது ரிலேட்டடான தொழில் சார்ந்த ஒரு மாநிலம்தான் சரிங்களா. ஆனாலுமே வேளாண்மையோட பங்களிப்பு அப்படின்றது தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் சரிங்களா. இந்திய பொருளாதாரத்திலையும் சேவைத்துறைக்கு தான் முதலிடம், தமிழ்நாட்டோட பொருளாதாரத்திலையும் சேவைத்துறைக்கு தான் முதலிடம் சரிங்களா. ரைட், இப்போது இந்த தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில் மாவட்டங்களோட பங்களிப்பு பற்றி பார்க்கலாம் சரிங்களா. இப்போ ரைட், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சென்னையை பற்றி பார்க்கலாம். சென்னைக்கு வந்து இப்போ அடிக்கடி கொஷின் எக்ஸாம்ஸில் வந்து அடிக்கடி கேட்குற கேள்விகள் எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாம் அது மாதிரியும் கேட்டிருக்காங்க. குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 சிலபஸ்லையும் இருக்கிறதுனால அந்த பேசிக்காக இருக்கிற டேட்டாவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், அதை அப்படியே பார்த்துடலாம் சரிங்களா. இப்போ சென்னையை பார்த்தோம் அப்படின்னா வங்கி தலைநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க சென்னையை சரிங்களா. முதலீடுகளை அதிகமாக ஈர்க்கிற ஒரு நகரமும் சென்னை தான் சரிங்களா, வங்கி தலைநகரம். அதே மாதிரி அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மருத்துவ தலைநகரம் சரிங்களா. இதுக்கடுத்து ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லிட்டும் சென்னையை சொல்லுவாங்க, ஆசியாவின் டெட்ராய்ட் சரிங்களா. ஏன்னா வாகன உற்பத்தி நிறுவனங்கள் அதிகமாக இருக்கிறது சென்னையில் தான். டெட்ராய்ட் அப்படின்றது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு வாகன உற்பத்தி நகரம் சரிங்களா. இப்போ சென்னையை வந்து ஆசியாவிலேயே அதிகமான வாகன உற்பத்தி நகரம் அப்படின்றத ஒரு மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற டெட்ராய்டோட ஒப்பிட்டு சொல்கிறதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லப்படுற நகரம் சென்னை தான் சரிங்களா. அதே மாதிரி வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாட்டில் முதலிடம் வகிக்கிற பகுதியும் சென்னை தான். 2வது இடம்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி வந்துடும், வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் 2வது இடம் தூத்துக்குடி, முதல் இடம் சென்னை சரிங்களா. அதே மாதிரி தோல் பொருட்கள் சார்ந்து சிறு குறு நிறுவனங்களும் அதிகமாக சென்னையில் தான் இருக்குது சரிங்களா. இதுக்கு அடுத்து வேறு முக்கியமானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மின்னணு பொருட்கள் உற்பத்தியும் முக்கியமான இடம் வகிக்கிறது சென்னை தான் சரிங்களா. ஆசியாவில் ஒரு முக்கிய மையமாக இருக்கிறது சென்னை, எதுக்குன்னு இந்த மின்னணு பொருட்கள் உற்பத்திக்கு ஒரு முக்கிய மையமாக சென்னை இருக்குது சரிங்களா. ரைட், இதுக்கு அடுத்து
தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தில் பொருளாதாரத்திலையும் ஏற்றுமதியிலையும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது தோல் பொருட்கள் சார்ந்த தொழில்கள். சரிங்களா, இப்போ அந்த தோல் பொருட்கள் உற்பத்திக்கு முதல் கட்டமாக வந்து தோல் பதனிடம் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா, தோல் பதனிடம் தொழில் முக்கிய பங்கு வகிக்கிற மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திண்டுக்கல், ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை. சரிங்களா, இந்த மூணு மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டம். சரிங்களா, இங்கே வந்துட்டு தோல் பதனிடும் தொழில்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சென்னையும் அதன் சுற்று வட்டார பகுதிகளை வந்துட்டு அந்த தோல் பொருட்கள் சார்ந்த சிறு குறு நிறுவனங்கள் அதிகமாக இருக்கும். சரிங்களா, மொத்த இந்தியாவோட தோல் பொருட்கள் உற்பத்தியில் வந்துட்டு 70% நம்ம தமிழகம் வந்து பங்களிக்கு. சரிங்களா, ஆனால் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் பார்த்தோம் அப்படின்னா 30% பங்களிப்பு தமிழ்நாட்டில். சரிங்களா, இது வந்து தோல் பொருட்கள் சார்ந்தது. இதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான துறை அப்படின்னா ஜவுளித்துறை. சரிங்களா, ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை வந்துட்டு இந்தியாவின் நூல் கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் நூல் கிண்ணம், இது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நூல் உற்பத்தியில் 41% தமிழ்நாடு தான் பங்களிப்பு கொடுக்குது. சரிங்களா, அதனால தான் தமிழ்நாட்டை இந்தியாவின் நூல் கிண்ணம் சொல்லுவாங்க. அதில் கரூர் மாவட்டத்தை வந்துட்டு நெசவு தலைநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே கேட்ட கேள்விகள், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கேள்விகள். கரூர் மாவட்டத்தை நெசவு தலைநகரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நெசவு பள்ளத்தாக்கு அப்படின்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களை வந்துட்டு நெசவு பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஈரோடு எடுத்துட்டிங்கன்னா விசைத்தறி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வீட்டு ஜவுளி பொருட்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணுறதும் ஈரோட்டில் தான். அதே மாதிரி சேலத்துலேயும் வந்துட்டு விசைத்தறி சார்ந்த தொழில்கள் அதிகமாக இருக்கும். சரிங்களா, திருப்பூர் வந்து தமிழ்நாட்டோட ஏற்றுமதியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற நகரம் தான் திருப்பூர். சரிங்களா, திருப்பூர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா பின்னலாடை தொழில், பின்னலாடை, ஆயத்த ஆடைகள், சரிங்களா, இந்த தொழில் அதிகமாக இருக்கும் திருப்பூர், கோயம்புத்தூர் ஒட்டுன பகுதிகள் அங்கெல்லாம். சரிங்களா, இதுக்கு அடுத்து தமிழ்நாட்டிலேயே தொழில்துறைக்கு அதிகமான பங்களிப்பு வழங்குகிற ஒரு மாவட்டம் அப்படின்னா அது கோயம்புத்தூர் மாவட்டம் தான். பொறியியல் சார்ந்த தொழில்கள், சரிங்களா, அது அதிகமாக இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொறியியல் சார்ந்த தொழில்கள். அதுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, காற்றழுத்த விசாய்குழாய் நகரம். காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதே மாதிரி கிரைண்டருக்கு வந்து புவிசார் குறியீடும் கோயம்புத்தூருக்கு கொடுத்துருப்பாங்க. கிரைண்டர் மாவரைப்பான்னு சொல்லுவாங்கள்ல, கிரைண்டருக்கு வந்து புவிசார் குறியீடும் கோயம்புத்தூருக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நிறையா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அதுவும் கோயம்புத்தூர் தான். சரிங்களா, பொதுவாக தமிழ்நாட்டோட ஜிடிபியில் முக்கிய பங்கு வகிக்கிற மாவட்டங்கள் அப்படின்னா இந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்த மாவட்டங்களை சொல்லலாம், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர். சரிங்களா, ரைட். அடுத்து கரூருக்கு இன்னும் வேறு என்ன சிறப்பு, முக்கியமான சிறப்பு அப்படின்னா பேருந்து கட்டுமான தொழிலில் வந்துட்டு அதிக பங்கு வகிக்கிறது கரூர் மாவட்டம் தான் இந்திய அளவிலேயே. சரிங்களா, அதிலும் குறிப்பாக தென்னிந்திய அளவில் பேருந்து கட்டுமான தொழில், சரிங்களா, அதில் முக்கிய பங்கு கரூர் மாவட்டம். அதே மாதிரி திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம், நாமக்கல் சேலத்தில் திருச்செங்கோடு, சங்ககிரி மாவட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா சரக்கு வாகனங்கள், லாரி. சரிங்களா, அதே மாதிரி ஆழ்துளை கிணறுகள் போடுறப்படுற அந்த இயந்திரங்கள் அதிகமாக தயாரிக்கப்படுறதும் திருச்செங்கோடு பகுதியில் தான். திருச்செங்கோடு, சரிங்களா, ரைட். இப்போ இதுக்கடுத்து நம்ம சேலம் மாவட்டம், சேலம் மாவட்டம் வந்து இரும்பு எஃகு தொழிலில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு மாவட்டம். சரிங்களா, சேலத்துக்கு இன்னொரு பேர் எஃகு நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க சேலத்தை, எஃகு நகரம். சரிங்களா, ஏன் அப்படின்னா சேலம், சேலத்தை சுற்றி இருக்கிற பகுதிகள் வந்து அதிகமான கனிம வளம் நிறைந்த ஒரு பகுதி. சரிங்களா, குறிப்பாக அந்த சேர்வராயன் மலைக்குன்றுகளில் வந்துட்டு இப்போ ஏற்காடு இதெல்லாம் பார்த்துருப்போம் போன கிளாஸில், ஏற்காடில் வந்துட்டு பாக்ஸைட் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி சேலம் பகுதியில் வந்துட்டு மாங்கனீஸ் இதெல்லாமே அதிகமாக கிடைக்கும். சேலத்தில் அந்த சேர்வராயன் மலையில் இருக்கிற ஒரு ஒரு சிறிய ஒரு மலைக்குன்று தான் அந்த கஞ்சமலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இரும்பு எஃகு தாது அதிகமாக கிடைக்கிற பகுதி கஞ்சமலை. அதனால தான் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கூட சேலத்தில் வச்சுருப்பாங்க, போன கிளாஸில் கூட அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த கஞ்சமலைக்கு வந்து வரலாற்று ரீதியாக ஒரு சிறப்பு இருக்கு. சரிங்களா, அதாவது அலெக்சாண்டரை எதிர்த்து போரிட்ட ஒரே இந்திய மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு போரஸை சொல்லுவாங்க, போரஸ். சரிங்களா,
அலெக்சாண்டரை எதிர்த்து இவர் மற்ற எல்லா மன்னர்களும் அவர்கிட்ட சரணடைஞ்சிருவாங்க. இவர் ஒரு ஆள் மட்டும் அவர்கிட்ட எதிர்த்து சண்டை போட்டு தோத்துருவார் சரிங்களா. இருந்தாலுமே அவரோட வீரத்தை பாராட்டி அவரோட நாட்டை அலெக்சாண்டர் வந்து போரஸுக்கு திரும்ப கொடுத்துருவார் சரிங்களா. அதுக்கு பரிசாக போரஸ் வந்து அலெக்சாண்டருக்கு ஒரு வாளை வந்து பரிசாக கொடுப்பார். அந்த வாள் எங்கு நம்ம கஞ்சமலை பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட இரும்பு தாதில் செய்யப்பட்டது தான் அந்த வாள் சரிங்களா. அந்தளவுக்கு அந்த காலத்திலிருந்தே ஒரு ஒரு முக்கியமான பகுதியாக இருந்தது இந்த கஞ்சமலை சேலமும் அதோடய சுற்றுவட்டார பகுதிகளும் சரிங்களா. அதே மாதிரி சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு பொன் வைந்து சோழன் சொல்லிட்டு பராந்தக சோழன் சொல்லுவாங்க. அங்கே அந்த பொன் அந்த தங்கமும் எங்கே வெட்டி எடுக்கப்பட்டதுன்னா கஞ்சமலையில் தான் வெட்டி எடுக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் சொல்லப்படுது சரிங்களா. அந்தளவுக்கு சேலம் ஒரு முக்கியமான பகுதி. அதே மாதிரி ஜவ்வரிசி தொழில், ஜவ்வரிசி உற்பத்தியும் அதிகமாக சேலத்தில் இருக்கும், விசைத்தறியும் அதிகமாக அங்கே உற்பத்தி செய்யப்படுது சரிங்களா. அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா நிறையா தொழிற்சாலைகள் இருக்கும், டிவிஎஸ் ஃபேக்ட்ரி கூட அங்கே இருக்கும் சரிங்களா. அசோக் லைலாண்டு, டிவிஎஸ் இந்த மாதிரி நிறையா முக்கிய நிறுவனங்களோட தொழிற்சாலைகளும் அங்கே இருக்குது. வேறு முக்கியமான மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா கடலூர் மாவட்டம் சரிங்களா. இப்போ கடலூரில் தான் நெய்வேலி இருக்குது, பழுப்பு நிலக்கரி சரிங்களா. அங்கே தான் மின்சாரமும் உற்பத்தி செய்யப்படுது, பழுப்பு நிலக்கரி இருக்கிறது நெய்வேலி கடலூர் மாவட்டம். அதுக்கடுத்து விவசாயம் சார்ந்த தொழில்களும் கடலூர் மாவட்டத்தில் இருக்கும், பன்ருட்டியில் வந்துட்டு பலாப்பழம் முந்திரி இதெல்லாமே அதிகமாக அங்கே உற்பத்தி செய்யப்படும் சரிங்களா. இதுக்கடுத்து திருச்சி, திருச்சி பார்த்தோம் அப்படின்னா பெல் தொழிற்சாலை அது அங்கே தான் இருக்குது. அதோட இன்னொரு யூனிட் வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டம் பக்கத்தில் திருமயத்தில் வந்துட்டு அதோட இன்னொரு யூனிட்டும் இருக்கும், பெல் தொழிற்சாலையோட ஒரு யூனிட் சரிங்களா. அதுக்கடுத்து தொழில்துறையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற மாவட்டம்னா தூத்துக்குடி சொல்லுவாங்க சரிங்களா. தூத்துக்குடியில் வந்துட்டு கனநீர், கனநீர் உற்பத்தி மையம் அதுவும் தூத்துக்குடியில் இருக்குது. கனநீர்னா D2O சொல்லுவாங்களா, டியூட்ரியம் சரிங்களா, D2O சொல்லுவாங்க டியூட்ரியம், அதுவும் தூத்துக்குடியில் இருக்குது. அதே மாதிரி உப்பு உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு மாவட்டம் தூத்துக்குடி தான். மாநிலத்தோட பங்களிப்பில் 70%, இந்திய அளவில் அதோட பங்களிப்பு 30% இருக்குது. எதுலனா உப்பு உற்பத்தியில் சரிங்களா. அதே மாதிரி ஏற்கனவே பார்த்துருப்போம் வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் 2வது இடம் வகிக்கிற மாவட்டமும் தூத்துக்குடி தான் சரிங்களா. அதுக்கடுத்து விருதுநகர் மாவட்டம், விருதுநகர் மாவட்டத்தை வந்து பொதுவாக வியாபாரத்துக்கு தமிழ்நாட்டு அளவில் ஒரு முக்கியமான இடம், வியாபாரிகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம்னா அது விருதுநகர் தான் சரிங்களா. இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஊர் சிவகாசி. சிவகாசினாலே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது பட்டாசு. அதே மாதிரி அச்சு தொழிலும் அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான தொழில் சரிங்களா. சிவகாசியில் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அளவில் 80% பட்டாசு உற்பத்தி சிவகாசி தான். அதே மாதிரி அச்சு தொழிலில் 60% பங்களிப்பு சிவகாசியில் தான் சரிங்களா. அது மாதிரி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வந்துட்டு பஞ்சாலைகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அறுவை சிகிச்சை பொருட்களும் அங்கே ராஜபாளையத்தில் தயாரிக்கிற தொழிற்சாலைகளும் நிறையா இருக்குது. பஞ்சாலைகளும் அறுவை சிகிச்சை பொருட்கள் தயாரிக்கிறதும் ராஜபாளையம் சரிங்களா, ராஜபாளையம். இதுக்கு அடுத்து சிவகங்கை மாவட்டம் சரிங்களா. ஒரு பின்தங்கிய மாவட்டம், குறைவான மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்களில் ஒன்று சிவகங்கை மாவட்டம். இங்கே கிடைக்கிற ஒரு முக்கியமான கனிமம் அப்படின்னு பார்த்தோம்னா அது கிராஃபைட். ஆனால் அதை சார்ந்த தொழில்கள் வந்து இங்கே இன்னும் ஊக்குவிக்கப்படலை சரிங்களா. ஆனால் இந்த கிராஃபைட் கனிமம் நிறைந்த ஒரு மாவட்டம் அப்படின்னா அது வந்து சிவகங்கை தான் சரிங்களா. ரைட்டு, வேறு முக்கியமான மாவட்டங்கள் அப்படின்னா இப்போது திருப்பூர் பார்த்துருப்போம் ஏற்கனவே, பின்னலாடை தொழில் சரிங்களா. பின்னலாடை தொழில் அதிகமாக நடைபெறுறது திருப்பூர் தான். அதே மாதிரி இப்போ ஜவுளி உற்பத்தியில் நம்ம தமிழ்நாட்டை வந்து நூல் கிண்ணம் சொல்லியிருப்பாங்க. அதில் இந்தியாவோட ஜிடிபியில் 4% வந்து இந்த ஜவுளித்துறையின் மூலமாக தான் கிடைக்குது சரிங்களா. ரைட், இதுக்கடுத்து ஒரு முக்கியமான தொழில் அப்படின்னா சிமெண்ட் உற்பத்தி தொழில்னு சொல்லுவாங்க சரிங்களா. சிமெண்ட் உற்பத்தியில் வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு இந்திய அளவில் 3வது இடம், இந்திய அளவில் 3வது இடம் வகிக்குது. முதல் இடம்னா ஆந்திரா, 2வது இடம் வந்துட்டு ராஜஸ்தான் சரிங்களா. இந்த தமிழ்நாட்டு 3வது இடம் வகிக்கிறதுக்கு முக்கிய காரணமான மாவட்டங்கள் அப்படின்னா அதில் முதல் இடம்னா அரியலூர் மாவட்டம் சரிங்களா. சிமெண்ட்டு சார்ந்த நிறையா சிமெண்ட் தொழிற்சாலை, இந்தியா சிமெண்ட்ஸு, சங்கர் சிமெண்ட்ஸ் சரிங்களா, இந்த மாதிரி சிமெண்ட் தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கிறது அரியலூர் மாவட்டம். அதே மாதிரி விருதுநகர் மாவட்டத்துலேயும் சிமெண்ட் தொழிற்சாலைகள் இருக்கும் சரிங்களா. 3வது இடம் தமிழ்நாடு சிமெண்ட் உற்பத்தியில் சரியா. வேறு முக்கியமான தொழில்கள் அப்படின்னா
உற்பத்தி அதாவது மின்சார உற்பத்தி சார்ந்து நிறையா இப்போ அணுமின் நிலையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எண்ணூரில் ஒரு அணுமின் கல்பாக்கம் இன்னொரு சென்னை பக்கத்தில் கல்பாக்கத்தில் ஒரு அணுமின் நிலையம் இருக்கும். இங்கே கூடங்குளம் சரிங்களா, கூடங்குளத்துலேயும் ஒரு அணுமின் நிலையம், தமிழ்நாட்டில் இருக்கிற இரண்டு முக்கிய அணுமின் நிலையங்கள் சரிங்களா, எண்ணூறு ஒன்று, கல்பாக்கம் ஒன்று, கூடங்குளம் ஒன்று சரிங்களா. அதே மாதிரி டீசல் சார்ந்த அனல் மின் நிலையங்கள் சரிங்களா, டீசலை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிற அனல் மின் நிலையங்களோட பங்களிப்பில் தமிழ்நாடு வந்து இந்திய அளவில் முதலிடம், ஃபஸ்ட்டு பிளேஸ் சரிங்களா. அதாவது 34% பங்களிப்பு டீசல் சார்ந்து மின்சார உற்பத்தியில் 34% பங்களிப்புடன் தமிழ்நாடு வந்துட்டு முதல் இடத்துல இருக்கும் சரிங்களா. ரைட், இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள் மரபு சாரா எரிசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காற்றாலை மின்சாரம் தயாரிக்கிறது, சூரிய சக்தி மின்சாரங்கள் சரிங்களா, புனல் மின்சாரங்கள், புனல் மின்சாரம்னா நீர்லேருந்து மின்சாரம் தயாரிக்கிறது சரிங்களா. இப்போ இந்த மரபு சாரா எரிசக்தி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களில் வந்துட்டு இந்திய அளவில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது சரிங்களா. இந்திய அளவில் தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து காற்றாலை மின்சார உற்பத்தி சரிங்களா, காற்றாலை மின்சார உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம். அது மொத்த காற்றாலை உற்பத்தியில் வந்துட்டு 2% பங்களிப்பு தமிழ்நாடு, 2% பங்களிப்பு தமிழ்நாடு சரிங்களா. அதுலேயும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா முப்பந்தல் இருக்கும், முப்பந்தல் மிகப்பெரிய காற்றாலை உற்பத்தி மையம் முப்பந்தல். அதே மாதிரி திருப்பூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், இந்த ஒட்டனச்சத்திரம், தாராபுரம் சரிங்களா, இந்த பகுதியில் வந்துட்டு நிறைய காற்றாலைகள் உற்பத்தி செய்யப்படுது சரிங்களா. அதுக்கப்புறம் சூரிய மின்னாற்றல் சரிங்களா, சூரிய சக்தி மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற கமுதி. அதுக்கு அடுத்து இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடியில் கூட ஒரு மிதக்கும் சூரிய சக்தி ஆலை கூட அமைச்சிக்கிட்டு இருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ரீசெண்டாக உள்ள எக்ஸாம்ஸ்க்கெலாம் படிச்சிருக்கோம் சரிங்களா. இந்த சூரிய சக்தி மின்னாற்றலையும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது தமிழ்நாடு சரிங்களா. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறையா அணைக்கட்டுகள் மூலமாக இப்போ மேட்டூர், வைகை, பவானி இந்த மாதிரி, அது மாதிரி நீலகிரி மாவட்டங்கள் இருக்கிற பைக்காரா சரிங்களா, இந்த மாதிரி நிறையா நீர்மின் சக்தி நீர் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிற பகுதிகளும் தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது சரிங்களா. சரி ரைட், இது வந்து மின்சாரம் சார்ந்தது ரைட். இதுக்கு அடுத்து விவசாயம் சார்ந்த இதில் வந்துட்டு தமிழ்நாட்டோட பங்களிப்பை பற்றி பார்ப்போம். விவசாயம் சார்ந்தது அப்படின்னா நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்திய அளவில் 2வது இடம், நெல் உற்பத்தியில் 2வது இடம் சரிங்களா. அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிற பகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெல்டா பகுதி சரிங்களா, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த பகுதி சரிங்களா. தென்னிந்தியாவின் தோட்டம் சொல்லப்படுற காவிரி டெல்டா பகுதி தமிழ்நாட்டோட நெல் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டமும் நெல் உற்பத்தியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும், நெல் உற்பத்தி, நெல்லிக்காய் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும். திருநெல்வேலி அந்த பேரிலேயே நெல் அப்படின்றது வந்துடும் சரிங்களா, நெல், நெல்லிக்காய் இதெல்லாமே. இப்போது இந்த காவிரி டெல்டா பகுதி வந்து நெல் உற்பத்தியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுனால தான் மயிலாடுதுறையில் கூட நெல் ஆராய்ச்சி மையம், ஆடுதுறையில், மயிலாடுதுறை மாவட்டம் ஆடுதுறையில் நெல் ஆராய்ச்சி மையம் வந்து இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் திருச்சி மாவட்டம் வந்து வாழைப்பழ உற்பத்தியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு மாவட்டம், அதனால தான் வாழை ஆராய்ச்சி மையமும் திருச்சியில் இருக்கும், வாழை ஆராய்ச்சி மையம் சரிங்களா. ரைட், வேறு இப்போ நம்ம கரும்பை பொறுத்தவரை கரும்பு வந்து தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பயிரிடப்படுற ஒரு பயிர் கரும்பு சரிங்களா. அதுலேயும் குறிப்பாக நம்ம இந்த விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களில் அதிகமாக பயிரிடப்படும். விழுப்புரம் பகுதியில் பார்த்தா நிறையா சர்க்கரை உற்பத்தி தொழிற்சாலைகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும் சரிங்களா. ரைட், இதுக்கடுத்து தேங்காய் உற்பத்தி, தேங்காய் ரப்பர் இந்த உற்பத்தியில் வந்துட்டு தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்கும், முதல் இடத்துல கேரளா வந்துடும் சரிங்களா. தேங்காய் உற்பத்தியிலையும் ரப்பர் உற்பத்தியிலையும் முதலிடம் வகிக்கிற மாவட்டம் அப்படின்னா கன்னியாகுமரி வந்துடும் சரிங்களா. நான் பிரிட்டிஷ் காலத்தில் இங்கே ரப்பர் பயிர்கள் பயிரிடப்படும் கன்னியாகுமரி மாவட்டம், தேங்காய் உற்பத்தி. அது கேரளா ஒட்டி இருக்கிறதுனாலயே அங்கே வந்து அது அந்த தொழில் வந்து ஒரு வழக்கமான தொழிலாகவே மாறி இருக்கும் சரிங்களா. அடுத்து ஈரோடு பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் உற்பத்தியில் ஒரு முக்கிய மாவட்டமாக இருக்கும்
ஈரோடு சரிங்களா அதே மாதிரி பூக்கள் உற்பத்தியில் ஒரு முக்கிய மாவட்டமாக இருக்கிறது திண்டுக்கல் தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு சொல்லுவாங்க நெதர்லாந்து தமிழ்நாட்டு உலக அளவில் பூக்கள் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிற நாடு அப்படின்னா நெதர்லாந்து ஹாலந்துன்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது சரிங்களா அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிகமாக பூக்கள் உற்பத்தி செய்கிற ஒரு மாவட்டம்னா திண்டுக்கல் தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பூக்கள் உற்பத்திக்கும் பூக்கள் சார்ந்த அந்த வியாபார மையம் அப்படின்னா தோவாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும் சரிங்களா தோவாலை சரிங்களா இந்த ஊர் தான் பூக்கள் சார்ந்த தொழில் அதே மாதிரி பூக்களோட வியாபார மையமாகவும் விலை நிர்ணயிக்கப்படுற ஒரு இடமாகவும் இருக்கிறது இந்த தோவாலை தான் கன்னியாகுமரி மாவட்டம் சரிங்களா ரைட் இதுக்கடுத்து முக்கியமான தொழில் அப்படின்னா பட்டு உற்பத்தி இப்போ பட்டு உற்பத்தி பார்த்தோம் அப்படின்னா காஞ்சிபுரம் வந்து பட்டு உற்பத்தியில் ஒரு முக்கிய மாவட்டமாக இருக்கும் காஞ்சிபுரம் அதை சுற்றி இருக்கிற பகுதி அதே மாதிரி ஆரணியும் சொல்லுவாங்க திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிலையும் பட்டு உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அதிகமாக இருக்கும் சரிங்களா ரைட் அதே மாதிரி இப்போ நம்ம தேனி மாவட்டம் தேனி மாவட்டமும் நீலகிரி மாவட்டமும் பார்த்தோம் அப்படின்னா காப்பி தேயிலை உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது காப்பி தேயிலை சரிங்களா நீலகிரியும் தேனி மாவட்டம் அதே மாதிரி மிளகு உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு மாவட்டம் தேனி மாவட்டம் சரிங்களா மிளகு உற்பத்தி இப்போ நம்ம மதுரைக்கும் தேனிக்கும் இடையிலே ரயில்வே ட்ராக் பிரிட்டிஷ் காலத்தில் போட்டிருப்பாங்க சரிங்களா அது எதுக்காக போடப்பட்டதுன்னா அங்கே விளையிற மிளகை வந்து மதுரைக்கு கொண்டுட்டு வந்து மற்ற பகுதிகளுக்கு விநியோகம் பண்ணுறதுக்காக தான் இந்த ரயில்வே ட்ராக்கை பிரிட்டிஷ் காலத்தில் போடப்பட்டது அது மறுபடியும் அந்த போக்குவரத்தை நிப்பாட்டி இப்போ மறுபடியும் புதுசாக ப்ராட்கேஜ் ட்ராக்கை போட்டு இப்போ ரீசெண்டாக போக்குவரத்து ஆரம்பிச்சிருக்காங்க மதுரைக்கும் தேனிக்கும் இடையிலேயே சரிங்களா இது வந்து விவசாயம் சார்ந்தது இந்த விவசாயம் சார்ந்ததில் தமிழ்நாடை வந்துட்டு 7 வேளாண் மண்டலங்களை பிரிச்சிருப்பாங்க தமிழ்நாடை 7 வேளாண் மண்டலங்களை பிரிச்சிருப்பாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டோட வேளாண்மைக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னா கிணற்றுப்பாசனம் சரிங்களா கால்வாய் அதே மாதிரி நிறையா அணைக்கட்டுகள் சரிங்களா அதுலேயும் குறிப்பாக மேட்டூர் அணை ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பவானி சாகர் டேம் சரிங்களா அதே மாதிரி இப்போ திருநெல்வேலி மாவட்டம் பார்த்தோம் அப்படின்னா மணிமுத்தார் அணை பாபநாசம் அணை இந்த மாதிரி நிறையா அணைக்கட்டுகள் இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றில் இருக்கிற திருக்கோவிலூர் அணைக்கட்டு அதுவும் சொல்லுவாங்க திருக்கோவில்களில் சாத்தனூர் டேம் சரிங்களா சாத்தனூர் டேம் அதுவும் ஒரு முக்கியமான அணைக்கட்டு சரிங்களா இப்போ மேட்டூர் டேம்னா சேலத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் இது வேளாண் தமிழ்நாட்டில் வேளாண்மையோட பங்களிப்பு சரிங்களா இதுக்கு அடுத்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டோட போக்குவரத்து சார்ந்து பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா போக்குவரத்து அப்படின்னா ஃபஸ்ட்டு சாலை போக்குவரத்து இப்போ சாலை போக்குவரத்து வந்து தமிழ்நாடு வந்துட்டு தங்க நாற்கர சாலையால் இணைக்கப்பட்டிருக்கும் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் இணைக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி நிறையா தேசிய நெடுஞ்சாலைகளும் தமிழ்நாட்டில் இருக்கும் சரிங்களா மொத்தம் தமிழ்நாட்டில் 28 தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கும் சரிங்களா ஒரு மலிவான போக்குவரத்து சாலை போக்குவரத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கடுத்து நீர்வழி போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது துறைமுகங்கள் சரிங்களா இந்தியாவில் இருக்கிற 13 பெரிய துறைமுகங்களில் 3 பெரிய துறைமுகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் சரிங்களா தமிழ்நாட்டின் நுழைவாயில் அப்படின்னு சொல்லப்படுற தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நுழைவாயில்ன்னு சொல்லப்படுற தூத்துக்குடி துறைமுகம் ஒன்று அதே மாதிரி சென்னையில் இருக்கிற சென்னை 800 சரிங்களா 800 ஹார்பர் சென்னை தூத்துக்குடி இது மூணும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய துறைமுகங்கள் இந்தியாவில் இருக்கிற 13 துறைமுகங்களில் 3 பெரிய துறைமுகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற சிறிய துறைமுகங்கள் 3 பெரிய துறைமுகங்கள் சிறிய துறைமுகங்கள் 23 சிறிய துறைமுகங்கள் இருக்கும் அதில் நிறையா மீன்பிடி துறைமுகங்களாக இருக்கும் இதுக்கு அடுத்து சிறியதும் இல்லாமல் பெரியதும் இல்லாமல் ஒரு நடுத்தர துறைமுகமாக இருக்கிறது நாகப்பட்டினம் இடைநிலை துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க நாகப்பட்டினம் சரிங்களா ரைட் அதே மாதிரி வான்வழி போக்குவரத்தை பார்த்தோம் அப்படின்னா 4 பன்னாட்டு விமான நிலையங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் ஒன்று திருச்சி
சென்னை, மதுரை, கோவை, சரிங்களா? இந்த நான்கு பன்னாட்டு விமான நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி ரயில் போக்குவரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, முத முதன்னு பிரிட்டிஷ் காலத்தில் இந்தியாவில் எப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு ரயில் போக்குவரத்து சென்னையில் இருக்கிற ராயபுரத்துலேருந்து வாலாஜா வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க, சரிங்களா? வாலாஜா அரக்கோணம், சரிங்களா? வாலாஜா வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி 2017 பார்த்தோம் அப்படின்னா, மெட்ரோ ரயில் போக்குவரத்து சென்னையில் வந்துட்டு முத முதன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. 2017 இந்தியாவில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆறாவது நகரம் தான் சென்னை, சரிங்களா? ரைட். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 690 ரயில் நிலையங்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது, சரிங்களா? இதுதான் தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான போக்குவரத்து, சரிங்களா? சாலை, ரயில், துறைமுகங்கள் சார்ந்த நீர்வழி போக்குவரத்து, சரிங்களா? இப்போது தமிழ்நாட்டோட தொழிற்சாலை சார்ந்து பார்த்தோம், வேளாண்மை சார்ந்து பார்த்தோம், போக்குவரத்து சார்ந்து பார்த்துருக்கோம், சரிங்களா? இந்த மூணு டேட்டா ரிலேட்டடாகவும் ஸ்கூல் புக்கில் வந்துட்டு நம்ம 11th எக்கனாமிக்ஸு, அதே மாதிரி 10th ஜாகிரஃபியில் வந்துட்டு ஒரு பாடம் இருக்கும், மானுடவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். கனிம வளங்கள் சார்ந்தும் அதில் நிறையா சொல்லியிருப்பாங்க, தமிழ்நாட்டோட கனிம வளங்கள், தொழிற்சாலைகள், சரிங்களா? இந்த ரெண்டு டேட்டாவை ஓரளவுக்கு பார்த்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இதில் வந்து நிறையா நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரிக்கே இருக்கும், சரிங்களா? இந்த பாடங்களில் ஒன்றும் இல்லை, இந்த டேட்டாவை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மேப்பை பார்த்துட்டு எது எது எந்தெந்த இடத்துல இருக்குது, என்னென்ன ஊர்களை என்னென்ன கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோம்னா போதும், இது என்றைக்கும் மறக்காது. ஏன் அப்படின்னா, இதில் நம்பர்ஸ் ரிலேட்டடாக பர்சன்டேஜ், எத்தனாவது இடம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறையா வரும், சரிங்களா? அதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி படிக்கும்போது மறந்துடும். ஒன்று ஷார்ட்கட் போட்டு படிக்கணும், இல்லைனா மனப்பாடம் இந்த மேப்பை வச்சு படிக்கிற மாதிரி படிக்கணும், சரிங்களா? மனப்பாடம் பண்ணோன்னா அது மறந்துடும், சரிங்களா? அடுத்து இதே மாதிரி வேறு ஒரு கிளாஸில் வேறு ஒரு சிலபஸ் வைஸ் நம்ம பார்ப்போம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.